அந்த தலைவனை போல் ஒரு தலைவனை இனிமேல் நாங்கள் பார்க்க முடியாது. அவருடைய புன்னகையை போல் ஒரு புன்னகையை நான் பார்க்க முடியாது. எது எடுத்தாலும் அதிலே ஒரு ஒரு அலாதியான குணாம்சம் அவரிடத்தில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். யாருக்கும் குழந்தை பிறந்து விட்டால் உடனே வீட்டை வருவார். வைத்தியசாலையிலே வந்து என்னுடைய மூத்த மகளின் காதுகளிலே அதான் சொன்ன காலம் இருக்கு ஞாபகம். இப்படித்தான் அவருடைய பண்புகள் இருந்தன. தன்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினராகவே தன்னுடைய கட்சியினரை பார்த்த ஒரு தலைவனைத்தான் நாங்கள் இழந்து இன்று அவனை கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம். அவன் எங்கள் மத்தியிலே இல்லை என்பதற்காக நாங்கள் யாரும் இன்று அளவில்லை. ஏனென்றால் ஒரு பெரு விருட்சத்தை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான். மறைவை தொடர்ந்து பல சவால்களுக்கு மத்தியில் இந்த கட்சியை பாதுகாத்து கட்டி இணைப்பில் இதுவரையில் சிறந்த முறையில் இந்த கட்சியை வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய தலைவர், தேசம் போற்றும் தேசிய தலைவர், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசுடைய தேசிய தலைவர், இலங்கையில் ஜனநாயக சோசியலிச குடியரசின் நகர திட்டமிடல் நீர் வழக்கில் உயர் கல்வி அமைச்சர் கௌரவத்துக்குரிய தேசிய தலைவர் ஹாஜ் ரவுஃப் ஹகீம் அவர்களை உங்கள் உற்சாகமான கரகோசத்தை மாற்றி பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் நஹ்மதுஹு வநுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் வஅத்ஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு ஹஸ்புனல்லாஹு வநிமல் வக்கீல் வநிமல் மௌலா நிமல் நஸீர். மறைந்த எங்களுடைய பெருந்தலைவர் மர்ஹூம் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களுடைய இழப்பை நாங்கள் வருடா வருடம் நினைவு கூர்வது என்பது அவருடைய சகவாசத்தை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வாகத்தான் தொடர்ந்தும் இருந்து வந்திருக்கிறது. என்றும் எங்களோடு உடனிருக்கின்ற ஒருவராகத்தான் அவரை நாங்கள் எல்லோரும் பார்க்கிறோம். மறைந்தும் மறையாத இந்த நாட்டு முஸ்லிம்களின் தனிப்பெரும் தானை தளபதியாக அடையாளப்படுத்துகிற மிகப்பெரிய ஆளுமையாக அவரை என்றென்றும் நாங்கள் நினைவுறுத்தி கொண்டாடுகிறோம். அந்த கொண்டாட்டத்தின் ஒரு அம்சமாகத்தான் அவர் எங்களை விட்டு பிரிந்த அந்த அகோர நிகழ்வின் பின்னணியிலே 19 வருடங்கள் உருண்டோடி விட்டன. இந்த உருண்டோடி விட்ட 19 வருடங்களுக்குள் இந்த நாட்டின் அரசியல் பலவிதமான புதிய பரிமாணங்களை அடைந்திருக்கிறது. முஸ்லிம் சமூகம் அவ்வப்போது நிறைய சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு கட்டத்திலும் எங்களுடைய அருந்தலைவர் எம்எச்எம் அஷ்ரஃப் அவர்களுடைய வழிகாட்டல், அவருடைய வாழ்வின் பல சந்தர்ப்பங்களிலே எதிர்கொண்ட சவால்கள், எப்போதெல்லாம் நாங்கள் நெருக்கு வாரங்கள் எதிர்நோக்குகின்ற பொழுதும் எங்கள் கண்முன்னே வந்து நிழலாடுகின்ற விஷயங்களாக இருந்து போகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்று நான் நினைக்கிறேன். தலைவருடைய குணமியல்புகளை அவருடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியிலே
இறைமிட்டு பார்ப்பது என்பது மாமூலாக எல்லோரும் செய்கிற ஒரு மரியாதையாக இருந்துவிட்டு போகும் என்பதற்காக நாங்கள் அதை செய்யவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலும் அவருடைய அரசியலை உரசி பார்க்கின்ற போது என்னென்ன சந்தர்ப்பங்களிலே அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அந்த அவ்வாறான சந்தர்ப்பங்களை அவர் இருந்தால் எவ்வாறு எதிர்கொண்டிருப்பார் என்று அதனோடு ஒத்து பார்க்கின்ற ஒரு விஷயமாகத்தான் நாங்கள் அவருடைய வாழ்க்கையை எங்களோடு இரண்டரை கலந்த ஒன்றாக வடிவமைத்து கொண்டிருக்கிறோம். கடந்த வருடம் சம்மாந்துறையிலே நாங்கள் தலைவருடைய இந்த நினைவு நாளை கொண்டாடிய போது அடுத்து வருகின்ற வருஷத்திலே என்னென்ன சவால்களை எதிர்கொள்வோம் என்று யாரும் ஆர்வுடன் கூறக்கூடிய நிலையிலே நாங்கள் இருக்கவில்லை. நினைவு நாளை கொண்டாடி ஒரு மாதம் கழிந்த உடனேயே இந்த நாட்டிலே மிகப்பெரிய ஒரு அரசியல் பிரளயம் தலையெடுத்தது. பெரியொரு அரசியல் சதி அரங்கேறியதை நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். அதிலே முஸ்லிம் சமூகத்தின் அரசியல் பிரதிநிதிகளை வெறும் பகடையாக பாவித்து இந்த சதுரங்க விளையாட்டில் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை காவு கொண்டு மிகப்பெரிய ஒரு அரசியல் சதியை அரங்கேற்றி விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த சக்திகள் முஸ்லிம்கள் சார்பிலே பாராளுமன்றத்திலே இருந்த 12 பேர் திடீரென்று எடுத்த முடிவினால் தடுமாறி போனார்கள். அதுவும் மறைந்த எங்களுடைய தலைவருடைய பாசறையிலே நாங்கள் கற்ற விஷயங்கள் தான். சவால் என்று வருகின்ற போது உம்ராவுக்கும் காபத்துல்லாவுக்கும் போகின்ற அவருடைய வழமைகள் அவற்றைத்தான் நாங்கள் பின்பற்றினோம். அனைவரையும் கப்பலேற்றி கொண்டு போகின்ற அந்த நிகழ்வு, தலைவர்கள் மறைந்த அந்த வருஷம் எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும். அவருடைய உம்ரா பயணம், தன்னுடைய இஹ்ராம் துணியை களையாமல் ஒன்பது நாட்கள் தொடர்ந்தேச்சியாக இந்த நாட்டிலே அடுத்த கட்டமாக வரப்போகின்ற தேர்தலை எப்படி முகங்கொடுப்பது, அதற்கான தயார்படுத்தல் செய்வதற்காக பக்கம் பக்கமாக அவர் ஆவணங்களை தயாரித்துக் கொண்டிருந்தார். ஜித்தாவில் இருந்து கொண்டு தன்னுடைய இஹ்ராம் துணியை களையாமல் 9 நாட்கள் இஹ்ராம் உடையோடு தன்னுடைய உம்ரா கடமையை முடிப்பதற்கு முன்பு தன்னுடைய சமூகம் சார்ந்த அரசியலை சாதுரியமாக கையாள்வதற்கு இதையெல்லாம் செய்யலாம் என்றெல்லாம் திட்டம் போட்டுக்கொண்டு எனக்கு இன்று போல் ஞாபகம் இருக்கிறது. நள்ளிரவு 10:30 எனக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. தொலைபேசி அழைப்பினுடைய நோக்கம், அன்று முஸ்லிம் காங்கிரசின் பொதுச்செயலாளர் பொறுப்பிலே இருந்த எனக்கு
முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியின் மரச்சின்னத்தை தான் அமைத்திருந்த தேசிய ஐக்கிய முன்னணி நுவா கட்சிக்கு நாங்கள் சின்னத்தை மாற்றி எடுப்போம், சின்னத்தை மாற்றுவதற்கு நான் கடிதம் எழுத வேண்டும் தேர்தல் ஆணையாளருக்கு. தேர்தல் சட்டங்களின் பிரகாரம் ஒரு பாராளுமன்ற தேர்தல் அறிவித்த நிலையில் ரெண்டு கட்சிகள் தங்களுடைய சின்னங்களை பரிமாறிக்கொள்ளலாம் என்பதற்கான ஒரு ஏற்பாடு இருக்கிறது. அதையெல்லாம் மிக நுணுக்கமாக கண்டுபிடித்து முஸ்லிம் காங்கிரஸை விடுத்து நாங்கள் ஒரு புதிய பொதுவான அடையாளத்துடனான அரசியலுக்கு தயாராக வேண்டும் என்ற ஒரு நோக்கிலே அதை மாற்றி எடுப்பதற்காக, இது சரியா பிழையா என்பதற்கான அந்த விஷயத்தில் என்னை திருப்திப்படுத்துவதற்காக கிட்டத்தட்ட 40 நிமிட நேரம் என்னோடு இது விவகாரமாக பேசிக்கொண்டிருந்தார். இட்டிலே வந்த உம்ரா முடித்து வந்த உடனேயே எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் அன்றைய டிரான்சேஷியா ஹோட்டலிலே ஒரு பேராளர் மாநாடு, விஹார மகாதேவி பூங்காவிலே இன்னும் ஒரு பேராளர் மாநாடு, நுவா கட்சியின் மாநாடு விஹார மகாதேவி பூங்காவிலே, டிரான்சேஷியா ஹோட்டலிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசுடைய பேராளர் மாநாடு. என்ன செய்ய போகிறார் என்று யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. தேசிய ஐக்கிய முன்னணியின் செயலாளர் பதவியில் இருந்த ஹிஸ்புல்லாவும் நானும் திடீரென்று பதவி மாற்றப்படுகிறோம். முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் பதவியில் இருந்து நான் ராஜினாமா செய்து கடிதம் தர வேண்டும், யாரிடம் சொல்லவில்லை, என்ன செய்ய போகிறேன் என்று சொல்லவில்லை. ராஜினாமா கடிதத்தை வாங்கினார். வாங்கி அவர் செய்த அடுத்த வேலை, முஸ்லீம் காங்கிரஸ் செயலாளர் பதவியில் இருந்து நான் பதவியிறக்கப்படுகிறேன், என்னுடைய செயலாளர் பதவி இந்த கட்சியின் ஆரம்ப பொதுச்செயலாளராக இருந்த இந்த குருநாயகல் மாவட்டத்தைச் சேர்ந்த மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர், விசேட வைத்திய நிபுணர் டாக்டர் ஹஃப்ரத் அவர்கள் செயலாளராக நியமிக்கப்படுகிறார். எனக்கும் ஒரு கௌரவ பதவி நான் நினைக்கிறேன், பிரதி தவிசாளர் பதவி என்று நினைக்கிறேன், முஸ்லீம் காங்கிரஸிலே தரப்படுகிறது. எல்லோரும் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள், முஸ்லீம் காங்கிரஸின் தலைவரிடத்திலே தலைவர் செயலாளரிடத்திலே நம்பிக்கை இழந்து விட்டாரோ, திடீரென்று அவரிடத்திலே அவருடைய பதவி பறிக்கப்பட்டு விட்டது. பதவி உயர்வு என்பது அதுவும் குறிப்பாக பொறுப்பான பதவியாகிய ஒரு கட்சி தலைவருக்கு மிக விசுவாசமாக இருக்க வேண்டிய ஒரு பதவி பொதுச் செயலாளர் பதவி. அதிலே இருந்து ரவுஃப் ஹக்கீம் அகற்றப்பட்டார் என்ற விஷயம் கொஞ்சம் எல்லோருக்கும் ஒரு அதிர்ச்சி வைத்தியம் மாதிரி இருந்தது. யாரும் பேசவில்லை, தலைவர் சொன்னால் எதையும் திருப்பி கேட்காமல் இருக்கின்ற போராளிகள் என்ற வகையிலே நாங்கள் எல்லோரும் சுத்தமாக இருந்தோம். விஹார மாதாவி பூங்காவிலே தான் ரகசியம் என்ன என்று தெரிந்தது, அங்கு பிரகடனப்படுத்தப்படுகிறது. நுவா கட்சி தேசிய ஐக்கிய முன்னணி உடைய செயலாளராக நண்பர் ஹிஸ்புல்லா இருந்த இடத்தில் நான் அங்கு செயலாளராக அறிவிக்கப்படுகிறேன். ஏனென்றால் தேசிய ஐக்கிய முன்னணி தான் தேர்தலை கேட்கப் போகிறது, அதிலே தான் நாங்கள் தேர்தல் கேட்கப் போகிறோம். மரச்சின்னம் அதற்கு மாற்றி எடுக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நாட்டம் என்ன, தலைவர் அவர்கள் தேசிய ஐக்கிய முன்னணியும் அன்று ஆளுங்கட்சியாக இருந்த பொது முன்னணியும் தேர்தல் ஒப்பந்தம் செய்து தலைவர் அவர்கள் அம்பாறை மாவட்டத்திலே பொது முன்னணியின் கதிரை சின்னத்திலே கேட்பதற்கான ஏற்பாடு. தொப்பி மஹிதீனும் அதாவுல்லாவும் ஏனைய உறுப்பினர்கள் 3 பேர் அதிலே கேட்பது. அதிலே தேவரப்பெரும என்று சிங்கள உறுப்பினர், எங்களுடைய
விமலவீர திசாநாயக்க தேவரப்பெரும தேசிய பட்டியல் விமலவீர திசாநாயக்க கேட்பதற்கு போடப்படுகிறார். இப்படியெல்லாம் செய்யப்பட்டு தலைவருடைய எதிர்பார்ப்பு மிக தெளிவாக சொன்னார். நிச்சயமாக எங்களுக்கு 11 ஆசனங்கள் வரும் கணக்கு போட்டு சொன்னார். அல்ஹம்துலில்லா, தேர்தல் முடிவுகள் வந்தபோது தலைவர் எங்களோடு இருக்கவில்லை. அந்த கோர விபத்தில் நாங்கள் அவரை இழந்தோம். ஆனால் அவர் சொன்ன வாக்கு அப்படியே பலித்தது. 11 ஆசனங்களை நாங்கள் வந்தோம். ஏழு ஆசனங்கள் கதிரை சின்னத்திலே பொது முன்னணியோடு கூட்டாக பெற்றோம். 4 ஆசனங்கள் நாங்கள் நுவா கட்சியிலே வென்றெடுத்தோம். அந்த 4 ஒரு ஆசனத்துக்குரியவனாக நான் பாராளுமன்றத்துக்கு மரச்சின்னத்திலே கண்டி மாவட்டத்திலே தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினராக பாராளுமன்றம் போகின்ற வாய்ப்பினை எனக்கு தருகின்ற விவகாரத்தை எங்களுக்கெல்லாம் அன்று தாருசலாத்திலே வேட்பாளர்களுக்கான அடையாள அட்டை பகிர்கின்ற நிகழ்வு ஏற்பாடு செய்து விமர்சையாக ஒவ்வொரு வேட்பாளரும் வந்து தலைவரிடத்திலே வேட்பாளருக்கான அடையாள அட்டை பெறுகின்ற போது என்னை ஆற தழுவி சொன்ன வார்த்தைகள் இன்று போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. யூ வில் பி த ஃபர்ஸ்ட் எலெக்டட் மெம்பர் ஆஃப் மை பார்ட்டி ஃப்ரம் அவுட்சைட் த நார்த் ஈஸ்ட். வடகிழக்கு வெளியிலே நீ என்னுடைய கட்சியின் முதலாவது தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினராக வருவாய் என்று சொன்னார்கள். சொன்னது மாத்திரமல்ல, ஆற தழுவி இன்னொரு வார்த்தையும் சொன்னார்கள். நடக்க இருந்த ஒரு விஷயம் நடக்கவில்லை. நீ என்னுடைய சபாநாயகராக இருப்பாய் என்றும் சொன்னார்கள். அவர் எப்படி ஒரு திட்டம் வைத்திருந்தார். அடுத்த பாராளுமன்றத்தில் பேரம் பேசுகிற ஒரு நிலையில் தன்னுடைய கட்சியை கொண்டு வர வேண்டும். அதன் மூலம் சபாநாயகர் பதவியையும் நாங்கள் அடைய வேண்டும் என்று ஒரு திட்டம் போட்டிருந்தார் என்பது அவருடைய மறைவுக்கு பின்னால் பலருக்கு சொன்ன விஷயங்களிலிருந்து நாங்கள் அறிந்து கொண்டோம். உண்மையில் எங்களுடைய 11 ஆசனங்கள் தான் ஆட்சியை தீர்மானிக்கின்ற சக்தியோடு இருந்தது. எங்களுடைய ஆசனங்கள் இல்லை என்றால் சந்திரிகா அம்மையார் ஆட்சி அமைத்திருக்க முடியாது. அந்த நிலைமையை கொண்டு வருவதற்காக அவர் தன்னுடைய இஹ்ராம் துணியை களையாமல் செய்த அந்த அரசியல் சாகசங்களை இன்று நாங்கள் இறைமிட்டு பார்க்கிறோம். வெறும் உதாரணத்துக்காகத்தான் இதை சொல்கிறேன். என்னால் என்ன சவால் வந்தாலும் தலைவர் என்ன செய்திருப்பார், எப்படி நடந்திருப்பார் என்றெல்லாம் நாங்கள் எண்ணி பார்க்கிற போது ஒரு தேர்தல் காலத்திலே அவர் செய்கிற இந்த அசகாய சாமர்த்தியமான அரசியல் நகர்வுகள் என்கிற விஷயத்தில் அவருக்கு நிகர் அவர்தான். இப்போ எல்லோரும் தடுமாறி போயிருக்கிறார்கள். நாடு முழுக்க ஒரு ஜனாதிபதி தேர்தல் இந்த முகம் கொடுப்பதற்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தில் இருக்கிற பங்காளி கட்சிகள் எல்லாம் அரசாங்கத்தின் பிரதான கட்சி என்ன முடிவெடுக்கும் என்பதிலே எல்லோரும் இன்று அடிக்கடி சந்தித்து பேசிக்கொள்கிறோம். களயதார்த்தங்களில் ஏதோ இருக்கத்தக்கதாக தலைமைகள் வேறு ஏதோ சிந்தனையில் இருப்பதைப் போல எங்களுக்கு தெரிகிறது. ஆனால் இந்த களயதார்த்தங்களை பற்றிய எந்த புரிதலும் இல்லாமல் ஏதோ குடும்பச் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது.
அந்த நேரத்தில் தான் 1988 ஜனாதிபதி தேர்தல் என்னுடைய நினைவுக்கு வருகிறது. நாங்கள் சந்தித்த முதலாவது ஜனாதிபதி தேர்தல். இந்த நாட்டின் அரசியலையே தலைகளாக புரட்டி போட்ட ஒரு தேர்தல் என்று கூட சொல்லலாம். ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் 5-6 பெரும்பான்மையோடு '77 இருந்து 89 வரையும் ஒரு சர்வஜன வாக்கெடுப்பை மக்கள் மீது திணித்து ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கவுடைய குடியுரிமையை பறித்து மிகப்பெரிய ஜனநாயக விரோத நடவடிக்கையின் மூலம் ஒரு ஆட்சி நீடிப்பை பெற்று ஈற்றிலே வடக்கிலும் யுத்தம் தெற்கிலும் யுத்தம் இருபுறத்திலும் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடிகள் மூண்டிருக்கின்ற நிலையில் அன்றைய பிரதமராக இருந்த பிரேமதாஸ் அவர்களிடம் விருப்பக்குறைவோடுதான் அவருக்கு அந்த ஜனாதிபதி வேட்பாளர் பதவி முன்னாள் ஜனாதிபதியாக கொடுக்கப்பட்டது என்றெல்லாம் பேசப்படுகிறது. ஒரு கட்சி உள்விவகாரத்தை பற்றி நான் பெரிதாக பேச வரவில்லை. அந்த கட்டத்திலே எங்களுக்கு என்ன நடந்தது என்று நான் நினைத்து பார்க்கிறேன். சகோதரர் மன்சூரை போன்றவர்களெல்லாம் சாதாரண போராளிகளாக கட்சியின் பதாகைகளில் அங்குமிங்கும் தூக்கித் திரிகின்றவர்களாக போஸ்டர்களாக இருந்த காலம் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக முன்னாள் அமைச்சர்களாக என்று இங்கு நிறைய பேர் இருக்கிறோம். டிபிஏ டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் அலையன்ஸ் என்று இந்த ஜேஆர் ஜெயவர்தனவுடைய ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதற்கான ஒரு பெரிய எதிர்கட்சி கூட்டணி, அந்த கூட்டணியிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஒரு முக்கியமான ஒரு புதிய புரட்சிகரமான அரசியல் இயக்கம். இந்திய இலங்கை ஒப்பந்தம் குறித்து நண்பர் ரவுஃப் ஜெயின் அவர்கள் பேசினார்கள். அந்த ஒப்பந்தத்திலே அதிருப்தி அடைந்த முஸ்லிம்கள் தங்களுடைய அடையாள அரசியலை நிறுத்துவதற்காக ஆரம்பித்த போராட்டம் நடந்து முடிந்த மாகாண சபை தேர்தல்களிலே எங்களுக்கு ஒரு புதிய முகத்தை, புதிய ஒரு அரசியல் அறிமுகத்தை நாடு முழுக்கிலும் உருவாக்கி தந்திருந்தது. வடகிழக்கிலே நாங்கள் உத்தியோகபூர்வ எதிர்கட்சி, 17 ஆசனங்கள், வடகிழக்கு வெளியிலே 12 ஆசனங்கள், இல்லாமல் 29 மாகாண சபை ஆசனங்களோடு ஒரு பலமான கட்சியாக எங்களை சேர்த்துக்கொண்டு ஐக்கிய தேசிய அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று டிபிஏ என்ற ஒரு கூட்டணி உருவாகி இருந்தது. அதிலே மேனிஃபெஸ்டோ இன்று கூட ஞாபகம் இருக்கு, நிசாம் காரியப்பருக்கு. டிபிஏ மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிற விஷயத்தில் நாங்கள் ரகசியமாக இரவிலே போய் ஜேவிபிக்காரர்களையும் சந்தித்திருக்கிறோம். ருக்மன் சேனநாயக வீட்டிலே பேச்சுவார்த்தை நடக்கும், வுட்லண்ட்ஸிலே. நாங்கள் இருவோடு இருவோடாக போய் ரகசியமாக வந்து போகிற என்ன அவர்களெல்லாம் அந்த கட்டத்திலே. ஆனால் நினையாப்புறமாக பல விஷயங்கள் நடந்தன. திடீரென்று இறுதியிலே எங்களுக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையிலே தேர்தல் உடன்படிக்கையில் ஒரு முரண்பாடு வந்துவிட்டது. அந்த முரண்பாட்டோடு எல்லோருக்கும் ஞாபகம் இருக்கும் எங்களுடைய பிரசுரம் சுதந்திர கட்சி. அந்த பிரசுரம் நாடு முழுக்க
பங்கிடப்படுவதும் இரவோடு இரவாக பிரேமதாஸ் எங்களை அழைத்து அதிலே தான் சகோதரர் ரவுஃப் ஜெயின் சொன்ன அந்த சாதனைகள் ஒன்று நிறைவேறுகிறது. இந்த நாட்டின் அரசியல் சாசனமே மாற்றி அமைக்கப்படுகிறது. 5/6 பெரும்பான்மை இருந்த பாராளுமன்றம் கலைவதற்கு ஒரு நாள் இருக்கத்தக்கதாக சொன்ன 15வது சட்டத்திருத்தம் நிறைவேற்றப்பட்டு இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்ல சகல சிறிய கட்சிகளுக்கும் பல சிறுபான்மை இயக்கங்களுக்கும் ஒரு அரசியல் அடையாளத்தை தனித்துவத்தோடு அடையக்கூடிய வாய்ப்பை ஆக்கி தந்த பெருமைக்குரிய பாரிய சாதனையை செய்தது எங்களுடைய தலைவருடைய சாணக்கியம் என்றால் அது மிகையாக. ஒரு நள்ளிரவிலே அனைத்தும் நடந்து முடிந்து அடுத்த நாள் பாராளுமன்றத்திலே அரசியல் சாசனத்துக்கு திருத்தமும் பிரேரிக்கப்பட்டு அது இரவோடு இரவாக என்றால் ஏர்ஜென்ட் பில் என்று கொண்டக்கூடிய வாய்ப்பு அன்றிருந்தது. 48 மணி நேரங்களுக்குள் ஒரு பாராளுமன்ற சட்டமூலத்தை நிறைவேற்றிவிடலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருந்த காலம் இன்று அதற்றையெல்லாம் நாங்கள் 19வது திருத்தி சட்டத்திலே நீக்கிவிட்டோம். அந்த நிலையிலே இப்படியான அரசியல் சாகசம் மாத்திரமல்ல, இதுக்கு பிறகு வருகிற அடுத்து வருகிற தேர்தலும் இதுவும் ஒரு உபாயமாக இருக்க வேண்டுமோ தெரியாது. எந்த வேட்பாளருக்கும் நாங்கள் ஆதரவளிப்புக்காக சொல்லவில்லை. ஸ்ரீமாவ பண்டாரநாயக்கா எங்களுக்கு துரோகம் அளித்து விட்டார், அவரை தவிர யாருக்கும் வாக்களிக்கலாம் என நாங்கள் சொன்னோம். ஏண்டா அந்த நேரத்தில் ஐக்கிய தேசிய கட்சிக்கு வாக்களிக்க சொல்றதுக்கும் இயலாத நிலவரம். பிரேமதாசைக்கு வாக்கு போடுங்கன்னு சொன்னாலே எங்களோட கொஞ்சம் பேர் சண்டைக்கு வருவான் அந்த காரணத்தினால கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை வரும் வெளியிலையும் பிரச்சனை வரும்ன்றதுக்காக நாங்கள் அன்றிருந்த பிரதமர் பிரேமதாசோடு இருந்த உடன்பாடு உங்களுக்கு ஓட் பண்ணோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஆனால் சினிமாவுக்கு ஓட் பண்ண வேணாம்னு சொல்லுவோம். ரெண்டு பிரச்சாரம் செய்தோம், அவர் ஏற்றுக்கொண்டார். அதன் விளைவாகத்தான் பிரேமதாச ஜனாதிபதியானார். அது இன்னொரு உபாயம் எங்களுக்கு எதிர்காலத்தில். இதெல்லாம் இப்படியான மாற்று வழிகள் பலவற்றை சொல்லித்தந்து போயிருக்கிற ஒரு பெருந்தலைவராகத்தான் அவரை நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம். மாறி மாறி வந்த பல தேர்தல்களிலே தேர்தல் காலம் என்றால் தலைவருடைய சுறுசுறுப்பை அருகிலே இருந்து பார்த்தவர்கள் நாங்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறோம். எல்லாம் புள்ளி விவரங்களை வச்சுக்கிட்டு என்ன ஒரு ஜனாதிபதி தேர்தல் இருந்தால் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஆசனங்களை கூட்டிக் கொள்வதற்கான வியூகம் என்ன என்பதை பற்றி திட்டம் போடுவதிலே தான் அதே அதோடு சேர்த்து எப்படியெல்லாம் சமூகம் சார்ந்த விஷயங்களை அடுத்து அமையப்போகின்ற அரசாங்கத்தோடு சாதித்துக் கொள்வது என்பதை வடிவமைப்பில் தொடர்ந்தும் உறக்கமின்றி ஊனின்றி உழைக்கின்ற அந்த தலைமையைத்தான் இன்று இழந்து இந்த சமூகம் பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த தலைவரைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஒரு சாமானியமான தலைவன் அல்ல, காலங்காலமாக ஒரு சமூகத்தின் அரசியல் தலைமை என்றால் என்ன, அதனுடைய ஆளுமையின் அம்சங்கள் என்ன என்பதற்கான ஒரு அடையாள சின்னம் அது. அந்த அடையாள சின்னத்தைத்தான் நாங்கள் இன்று கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அந்த தலைவனைப் போல் ஒரு தலைவனை இனிமேல் நாங்கள் பார்க்க முடியாது. அவருடைய புன்னகையை போல் ஒரு புன்னகையை நான் பார்க்க முடியாது. எது எடுத்தாலும் அதிலே ஒரு ஒரு அலாதியான
குணாம்சம் அவரிடத்தில் இருந்ததை நாங்கள் பார்த்தோம். யாருக்கும் குழந்தை பிறந்து விட்டால் உடனே வீட்டை வருவார். வைத்தியசாலையிலே வந்து என்னுடைய மூத்த மகளின் காதுகளிலே அதான் சொன்ன காலம் எனக்கு ஞாபகம் வருகிறது. இப்படித்தான் அவருடைய பண்புகள் இருந்தன. தன்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினராகவே தன்னுடைய கட்சியினரை பார்த்த ஒரு தலைவனைத்தான் நாங்கள் இழந்து இன்று அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவன் எங்கள் மத்தியிலே இல்லை என்பதற்காக நாங்கள் யாரும் இன்று அளவில்லை. ஏனென்றால் ஒரு பெரு விருட்சத்தை எங்களுக்கு தந்துவிட்டு போயிருக்கிறான். அது பலமான விருட்சமாக இருக்க வேண்டும். அதை தரிப்பதற்கென்று எத்தனை கோடாரி காம்புகள் வந்தாலும் அதை தாங்கி நிற்கின்ற திராணியை எங்களுடைய போராளிகளுக்கு அவன் தந்திருக்கிறான். எனவே இந்த இயக்கம் அண்மையிலே நாங்கள் சந்தித்த சவால்களின் போதும் அதற்கான மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமையை நாங்கள் செய்தோம். சமூகம் சவால்களை சந்தித்த போது எல்லா அரசியல் தலைவர்களையும் தங்களுடைய அமைச்சு பதவிகளில் இருந்து நாங்கள் ராஜினாமா செய்ய வைக்கின்ற பணியிலே முன்னிலையிலே இருந்து செயலாற்றினோம். சமூகம் பார்த்துக் கொண்டிருக்கிறது, அடுத்த கட்ட அரசியலிலே இந்த தலைமைகள் எதை செய்ய போகின்றன. இந்த ஒற்றுமை இந்த சவாலான காலகட்டத்திலே, இந்த சமூகம் அல்லற்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த நிலையிலே, இந்த இங்கு சீமலாகஸ் கொட்டுவைக்கு அடுத்த கிராமம்தான் சஹரான் திருமணம் முடித்த கிராமம். எங்கிருந்து இந்த பயங்கரவாதம் உருவெடுத்தது என்று யாருக்கும் எதுவுமே தெரிந்திருக்கவில்லை. இந்த ஊரிலே இங்கிருந்து மனமுடித்தவர் பக்கத்திலே இருக்கிற பள்ளி வாயல்களிலே குத்துபாவை செய்வதற்கும் முரண்பட்டு கொண்டு வீட்டுக்குள்ளே 10 பேரை வைத்துக் கொண்டு குத்துபா ஓதியதாகவும் இங்கு கொஞ்சம் பேர் சொன்னார். இப்படிப்பட்ட விதண்டாவாதம் பேசுகிற ஒரு கும்பலை யார் இயக்கினார்கள்? அது செய்திருக்கின்ற விபரீதம் இன்று எங்களை மட்டும் பாதிக்கவில்லை, இன்று தமிழகத்தை பாதித்திருக்கிறது, இன்று கேரளத்தை பாதித்திருக்கிறது, ஏன் மாலத்தீவையும் கூட பாதிக்கலாம் என்ற ஒரு பீதியை அச்சத்தை உருவாக்கி எந்த சக்தி இதிலே குளிர்காய நினைக்கிறது என்பதை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டும். எனவேதான் வந்திருக்கிற எங்களுடைய தமிழ்நாட்டு நண்பர்களிடத்திலும் சூழ இருக்கிற மற்றவர்களிடத்திலும் மிக விரைவிலே இந்து சமுத்திரத்தின் தென்பிராந்தியத்திலே இருக்கிற முஸ்லிம் சமூகம் தன்னை ஒன்றுபடுத்தி ஒன்றாக நின்று இந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும். எங்களை கூறு போட்டு எங்களுக்குள்ளே இந்த குழப்பத்தை ஏற்படுத்த நினைக்கின்ற சக்திகளின் மூல வித்தை நாங்கள் அடையாளம் காண வேண்டும். அதற்கு எதிராக ஒன்றாக நாங்கள் போராட தயாராக வேண்டும். ஜனநாயக ரீதியாக அதற்கான மிக பலமான ஒரு அணியாக நாங்கள் திரண்டு நிற்க வேண்டும். தலைவர் இருந்திருந்தால் இன்று அதைத்தான் செய்திருப்பார். நாடு கடந்து தேசம் கடந்து சிந்திக்கின்ற ஒரு தலைவனாக இருந்த தலைவனைத்தான் இழந்து நாங்கள் தவிக்கிறோம். எனவே அந்த தலைவரின் நினைவாக அடுத்த கட்ட அரசியலை பொறுப்புணர்வோடு நாங்கள் கையாள்வதற்கும்
எங்களுக்கு எதிரான சவால்களை முகம் கொடுப்பதற்கும் அந்த இறைவன், எல்லாம் வல்ல இறைவன் எங்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக, ஒற்றுமையே எங்களுடைய பலம், அந்த ஒற்றுமை அரசியல் வெற்றுமைகளிலே இருந்து புறப்படுகின்ற ஒன்றாக, சகல தரப்புகளை ஒன்றிணைத்த பலமான ஒரு இயக்கமாக இந்த இயக்கத்தை புடம்போடுவதற்கு புறப்படுவோம் வாருங்கள் என்று கூறி பணிவன்போடு விடைபெற்றுக் கொள்கிறேன். வாருதவான் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.